கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57 அதிகரித்து உள்ளது. மேலும் 140 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் பலர் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் இன்று சென்னையைச் சேர்ந்த சிவகுமார் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக அரசு மருத்துவமனைகளில் விஷமுறிவு மருந்து இல்லை என்ற வேதனையை பகிர்ந்திருந்தேன். ஜூன் 20 உயிர் காக்கும் விஷமுறிவு மருந்தான ஃபோம்பிசோல் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கான TNMSC கையிருப்பு பட்டியலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் வழக்கில் கைதாகி இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவின் சகோதரர் சூரஜ் ரேவண்ணா சேத்தன் என்ற நபர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேத்தன் அளித்த புகாரில் சூரஜ் ரேவண்ணா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சூரஜ் ரேவண்ணா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. RLV-LEX திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட புஷ்ப ஏவுகணை வெற்றிகரமாக தரையிறங்கியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் செயற்கைக்கோள் விண்கலத்தை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் திரும்பி வரும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்று உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் இணைந்து ஏமனின் ஹொடைடா மாகாணத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அவுதி சார்பில் நடத்தப்படும் ஹல் மசிரா டிவி தெரிவித்துள்ளது. செங்கடலை ஒட்டிய ஹலுஹயா மாவட்டத்தின் வடகிழக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அறிவியலின் சமீபத்திய பிரசவமான AI தொழில்நுட்பம் மனிதர்களின் வேலைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் AI தொழில்நுட்பம் கொண்டு செக்ஸ் பொம்மைகளை பேச வைக்கும் முயற்சியில் சீன விஞ்ஞானிகள் இறங்கியுள்ளனர். விரைவில் AI சார்ந்து இயங்கும் செக்ஸ் பொம்மைகள் அங்கு விற்பனைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் Super 8 சுற்றில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 148 ரன்களை சேர்த்தது. 149 எனும் எளிய ரன்களை துரத்திய ஆஸ்திரேலியா துவக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணி சார்பில் மேக்ஸ்வெல் மட்டும் அரை சதம் அடிக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி 21 ரன்களில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரின் Super 8 போட்டியில் வங்காளதேசம் அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் பேட் கம்மின்ஸ் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தார். இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலும் பேட் கம்மின்ஸ் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை தொடரில் அடுத்தடுத்த போட்டிகளிலும் ஹாட்ரிக் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையை பேட் கம்மின்ஸ் படைத்துள்ளார்.